Hello student, come back to second part of this class. Today's another topic is biological sequences in databases. The biological databases in bioinformatics area, structure, sequence and another commonly advanced one. So these are all the biological databases. In previous class we will discuss about what is the databases, what is the biological databases in present, the usage of this definition. So they are all discussed about previous classes. Okay, now biological databases, particularly in structure oriented databases, that means PDB, protein database. Okay, protein database, COP and CATH, CAT. So sequences means it is a protein sequence and a nucleic acid sequence. Protein sequences means SwissProt, Switzerland protein sequences, protein interactions and the translational European molecular biological laboratory. So it is of the TR-EMBL or the ProCyte, and another one is PFAM. That means the these are all the protein sequences. Another one is nucleic acid, gene bank, DDBJ. Previously I will discuss, and again DDBJ means DNA Data Bank of Japan. DNA database of Japan, European Molecular Biological Laboratory, EMBL. So the nucleic acid sequences there. Okay, so protein sequences as well as nucleic acid sequences, these are all the biological databases in the sequences. Clear ah purinjikonga, databases nariya irukku biological databases la, adhula structure and sequences and other. Okay, so structure na protein database na enna adhoda details ellame varum. Idhu sequence na protein sequence vera, nucleic acid sequence vera. Okay, so in protein sequences la SwissProt, PAR, EMBL abindra nariya varum. Okay, adhu website individual ave irukku. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ல டிடிபிஜி, ஜின்பேங்க், இஎம்பிஎல் அது மாதிரிலாம் வரும். அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலிபேஸ் ஒன்று இருக்குது, ரீபேஸ்னு ஒன்று இருக்குது, ஜிபிசிஆர்டிபின்னு ஒன்று இருக்குது, டேட்டாபேஸ் தான் எல்லாமே. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ கொஞ்சம் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஸோ அது ஒன்று தனியாக டைப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். டிடிபிஜி, டிஎன்ஏ டேட்டா பேக் ஆஃப் ஜப்பான் நம்ம சொன்னோம், ஓகேவா? ஸோ நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் டேட்டா பேஸ், இது நியூக்ளியோடைட் பேஸ்டு சீக்வன்ஸ் டேட்டா பேஸ். இது ஒன்று ஃபஸ்ட்டு. இது எப்போ கண்டுபிடிச்சாங்க? இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1986. டிஎன்ஏ டேட்டா பேங்க் ஆஃப் ஜப்பான் அப்படின்னா, இந்த டேட்டா பேங்க், டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டா பேஸஸுமே இந்த பேங்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. வேர் இட் இஸ் ப்ரெசன்ட்? ஓன்லி த சர்வர் ஆஃப் ஜப்பான். ஸோ ஜப்பானில் இருக்கக்கூடிய சர்வரில் தான் இந்த டிஎன்ஏ டேட்டா பேங்க்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இட் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் கொலாபரேஷன் வித் இஎம்பிஎல், யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜிக்கல் லெபரட்டரியும், என்சிபிஏ, நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே என்சிபிஏயும் இஎம்பிஎல்ல மட்டும்தான் இந்த கொலாபரேஷனில் இவங்களோட சேர்ந்து இந்த டிடிபிஜேங்கிறது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆஃப் அனதர் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் நேம்டு இன் எஸ்டிசி வாஸ் ஃபார்ம்டு, எஸ்டிசி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இன்டர்நேஷ்னல் சீக்வன்ஸ் டேட்டாபேஸ் சென்டர்னால் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? 20 வருஷம் கழிச்சுன்னா இது கொலாபரேட்டிவோட ப்ராஜெக்டுக்கு நேம் வச்சுருக்காங்க. அது என்னென்ன பேசிஸில் வருது? இஎம்பிஎலாகவும், அதுலேருந்து வந்து ஜீன் பேங்க்கும், ஜீன் பேங்க்லேருந்து டிடிபிஜே சர்வருக்கு போகுது, டிஎன்ஏ டேட்டா பேஸு சர்வருக்கு போகுது. ஓகேவா?
இஎம்பிஎல்லேருந்து ஜீன் பேங்க்கு, ஜீன் பேங்க்லேருந்து டிடிபிஜேக்கு போகுது, சர்வருக்கு போகுது. ஸோ திஸ் ஆர் ஆல் த டிடிபிஜியோடைய மேஜர் கான்செப்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ டிடிபிஜே ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதுதான் டிடிபிஜியோடைய சர்வர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிடிபிஜே, டிஎன்ஏ டேட்டா பேங்க் ஆஃப் ஜப்பான். ஓகே, இதுதான் டேட்டா பேங்க் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பார் அபவுட் த டிடிபிஜே, ஹவு டு யூஸ், எப்படி படுக்கணும், இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது இங்கே சீக்வன்சஸில் இருக்குது. ஓகே, ஸோ ஹவு டு யூஸ் எப்படி வந்து சீக்வன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறது, எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, உட்காந்து நீங்கள் பார்க்கணும். இப்படி எல்லாம் இருக்குது, நாம் கூட சீக்வன்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணலாம். ப்ராப்பர் இமெயிலில் தான் வரும், சும்மா எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முடியாது. மெயில் ஐடி கேட்பான், அனுப்ப சொல்லுவான், அங்கேருந்து அப்புறமேட்டு நீ ரிட்ரைவ் பண்ணணும். ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் நீ உன்னோட சீக்வன்ஸோட மெர்ஜ் பண்ணணும். சாஃப்ட்வேர்லாம் பல லட்ச ரூபா இருக்குது, ஃப்ரீ ஆஃப் சாஃப்ட்வேரும் இருக்குது, ரொம்ப சிம்பிள் ஒன்று. நீங்களே பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் சிம்பிள் சீக்வன்ஸிங்கை வந்து பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆப் ஆப்போ இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேரோ டவுன்லோட் பண்ணி வச்சு உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்களே ஆக்சஸ் பண்ணி கொடுக்கலாம். அதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே, உங்கள் நேமில் வந்து க்ரியேட் ஆகும், உங்களுடைய ஓன் நேமில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைல் நேமு அங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் எந்த பிளான்ட்லேருந்து எந்த அனிமல்லேருந்து எந்த இன்செக்ட்லேருந்து எந்த மைக்ரோப்ஸ்லேருந்து சீக்வன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த டிஎன்ஏவை எடுத்து எல்லாமே ட்ரை லேபில் எல்லாமே சிஸ்டம் ஓரியன்டாக சேவ் பண்ணுவோம். சீக்வன்ஸ் பண்ணி பிளான்ட் எடுத்து கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து டிஎன்ஏ தனியாக பிரித்து எடுத்து ஸ்டடி பண்ணுறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வெட் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம லேபில் செய்கிறது. இங்கே எங்கேயுமே டிஎன்ஏ பார்க்க மாட்டோம், எங்கேயுமே எதையுமே பார்க்க மாட்டோம், கையில் கூட தொட்டு பார்க்க முடியாது. எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட், சிஸ்டம் ஓரியன்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொன்னால் அனாலிசிஸ் பண்ணி எடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருப்பாரு இத்தனாந்தேதி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்பாலஜி ஆஃப் த டிடிபிஜே சர்வர் டன் ஆன் March 13. அதோடய ஹிஸ்ட்ரி போட்டுருக்காங்க, எப்படி எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க என்ன அப்படிங்கிறத இதோட டேட்டா பேஸில் போட்டிருக்காங்க. இதான்ப்பா ஒரு சூப்பரான இதில் பாருங்கள், ரிப்போர்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், கண்டாக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்கும், நீ வந்து சேஞ்ச் பண்ணணும் ஜாப்பனீஸ், இங்கே ப்ளூ கலரில் இருக்குல்ல அதை டச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துடும். ஏன்னா சர்வர் வந்து ஜப்பான் சர்வர் இல்லையா, அதனால் கன்வர்ஷன் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஒன். இப்போ அதோடைய ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சர்ச் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா, இவர் டேட்டாபேஸ் சர்ச், இப்போ என்ன டேட்டாபேஸ் சர்ச் பண்ண போகிறீங்க, ஒரு ஜீனோம் வந்து ஏதாவது அனாலிசிஸ் பண்ண போகிறீங்களா. ஓகே, இப்போ அனாலிசிஸ் பண்ணும்போது இவர் கெட் என்ட்ரி என்ட்ரி பண்ணணும், டேட்டா வந்து ரிட்ரைவல் பண்ணணும், அப்புறம் வந்து உனக்கு பிளாஸ்ட் ஹோமாலஜிக்கல் சர்ச் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கணும். ஃபைலோஜெனடிக்ஸ், ஃபைலோஜெனடிக்ஸ்னால் ட்ரீ மாதிரி வரும், அது ஆரிஜின், ஆரிஜின்லேருந்து அந்த ஜீன் எங்கே வந்து வந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது, எந்த ஸ்பீசிஸில் இருக்குது, எது எதெல்லாம் மேட்ச் ஆகும், இதோட கோரிலேட் ஆகும் அப்படிங்கிற ஃபைலோ ஜென்ரேட்டரி வரும். அடுத்தது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்ஸ் அனாலிசிஸ், அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இல்லையா புது டிசீஸு, அதோட வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ரோட்டீன் டேட்டாபேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சப்மிஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் டேட்டா, நாமளே ரெண்டு ஜீனை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து சப்மிட் பண்ணணும், கேட்போம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பண்ணிட்டோன்னா வரணும். ஸோ ரொம்ப சிஸ்டம் ஓரியன்ட், சிஸ்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது மாதிரி நிறைய நம்ம செய்யணும். ஓகே, ஸோ டிசீஸே பார்க்காம நம்ம வந்து அடுத்த அடுத்த ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்தது பாருங்கள், சப்மிஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் பார்த்தோமா அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அது வந்து இதுவும் வரும் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்லோடுன்னு கொடுக்கணும், நெட் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக. ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேருமே தேவையில்லை, அவன் கொடுக்குற வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே போய் அவன் கேட்குற கொஷனுக்கு கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவன் கேட்குற ஃபைலெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும். இதான் டிடி டிஜே டிஎன்ஏ டேட்டா பேங்க் ஆஃப் ஜப்பானில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அங்கேருந்து ரெட்ரைவ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக அடுத்த ஸ்லைடு பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் ப்ரோட், ஸ்விஸ் ப்ரோட் அப்படின்னா சுவிட்சர்லாந்து ப்ரோட்டீன் நம்ம சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஓகே, இப்போ ஸ்விஸ் ப்ரோட்டை பற்றி க்வெஸ்சன் கூட கேட்பாங்க, வாட் இஸ் மீன் பை ஸ்விஸ் ப்ரோட். இது ப்ரோட்னே உனக்கு ப்ரோட்டீன் நாம வச்சுக்கோம், ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் டேட்டா பேசஸ் தான் நம்ம வந்து ஸ்விஸ் ப்ரோட்டுன்றோம். சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சர்வர், சாரி சர்வர். ஓகே, அந்த சர்வர் தான் வந்து நம்ம அந்த சர்வரில் என்ன இருக்குது ப்ரோட்டீனோட டேட்டா பேசஸ்னால் அந்த சர்வரில் இருக்குது, தட் இஸ் கால்டு ஸ்விஸ் ப்ரோட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் டேட்டா பேஸ் இட்ஸ் மெயின்டைன் த எஸ்ஐபி சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்விஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன் சுவிட்சர்லாந்து அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் பயோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஸ்டிடியூட் இபிஐ அதுலேயும் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. சுவிட்சர்லேந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஸ்டியூட்டும் வந்து வச்சுருக்கிறாங்க எஸ்ஐபியில், அதனால் எஸ்ஐபின்னு வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து யூரோப்பியன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் வந்து சர்வர் இந்த இன்ஸ்டியூட்லேயும் வச்சுருக்காங்க. ஸ்விஸ் ப்ரோட்டோடைய மேஜர் கான்செப்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, த அவுட்புட் ஃபார்மேட் இஸ் ஸ்விஸ் ப்ரோட் 5. அதில் இருக்கக்கூடிய எல்லா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ரோட்டீன் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறதுல ஓவரால் ஆல் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த சக்ஸஸ்ஃபுல்லி ஒன். ஓகே, தட் ஹேஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் இன் மாலிகுலர் ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஓகே, தட் ஹேஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் இன் மாலிகுலர் ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் கால்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சுவிட்சர்லாந்து. ஸோ we will discuss today about what is meant by protein database as well as the DNA data bank of Japan and finally we discuss about SwissPort. okay, so idoda further details unda nama vandha enna solla net la inda neenga free of softwares ah download panni neenga access panni paarenga. okay va, ungalku na work kudukkuradhu vandha idhaan. so free of software vandha download panni எப்படி சீக்வன்ஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்ஸ் டு வாட்சிங், தேங்க்யூ.